வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கேமராவில் பதிவான விலங்குகளோட இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. புதுசாக சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல ரெண்டு சிம்பான்சிகள் இந்த ஆமையோட சேர்ந்து ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்கு. இந்த ஆமை ரொம்ப நம்பிக்கையோட இந்த சிம்பான்சிகள் பக்கத்துல உட்கார்ந்துருக்கு. இத்தனைக்கு ஒரு ஆப்பிள் தான் இருக்கு, ஆனாலும் இந்த மூணு பேரும் அந்த ஒரு ஆப்பிளை ஷேர் பண்ணி சாப்பிடுது. பாக்குறதுக்கே அட்டகாசமா இருக்குல்ல. இந்த வகையான ஆமைகளை நில ஆமைகள் அப்படின்னு சொல்றோம். கிட்டத்தட்ட 100 வருடங்கள் வரைக்கும் கூட இது உயிர் வாழுமா. இதோட ஆயுட்காலம் அதிகம். இந்த சிம்பான்சி ஆமையோட நட்பு நம்ப முடியாத வகையில ரொம்பவே நெகிழ்ச்சியா இருக்கு. இங்க இந்த வீடியோல முதல்ல ஒண்ணு, சிங்கத்தை தண்ணி குடிக்க விடாம தடுக்கிறது தான் பாக்குறோம். இந்த சிங்கம் ரொம்ப தண்ணி தாகத்தோட வேகமா தண்ணி குடிக்கிறதுக்கு வந்திருக்கு. இந்த முதல தண்ணியில இருந்து மேலே ஏறி வந்து இந்த சிங்கத்தை தடுத்துட்டு இருக்கு. இத்தனைக்கு இது ரொம்ப பெரிய முதலையெல்லாம் இல்ல. சிங்கத்துக்கு இது ஆச்சரியமா தான் இருக்கும். எப்படியாவது தண்ணியை குடிச்சிடலாம் அப்படின்னு அங்க எங்க நகர்ந்து போகுது. ஆனா அந்த முதலையும் சிங்கத்தை ஃபாலோ பண்ணியே போகுது. இதை பார்த்துட்டே பின்னாடி இன்னொரு சிங்கமும் வருது. நம்ம தண்ணி குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு அது யோசிச்சுட்டு இருக்கு. இப்ப இந்த சிங்கம் தண்ணி குடிக்கிறதுல இந்த முதலைக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. தண்ணி குடிக்க வந்தது ஒரு தப்பாடா அப்படின்னு சிங்கமே ஒரு நிமிஷம் குழப்பமாயிடுச்சு. அடுத்ததான் இந்த வீடியோவை என்னன்னு சொல்றது, இந்த சீட்டா ஏதோ ஒரு ஈரைய சாப்பிட்டுட்டு இருக்கு. சீட்டாவோட கவனம் வேற எங்கேயும் இல்ல, பொறுமையா உட்காந்து சாப்பிட்டு இருக்கு. இந்த பக்கமா ஒரு நரி வந்திருக்கு. இந்த நரி கொஞ்சம் கொஞ்சமா சீட்டா பக்கத்துல வந்து அதோட வாலை பிடிச்சி கடிச்சிட்டு ஓடி போகுது. சீட்டா சாப்பிடுறதுல மும்முரமா இருக்கிறதுனால இது கவனிச்சிருக்காது அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா நரி வந்ததையும் அது ஒவ்வொரு தடவை கடிச்சிட்டு திரும்பி ஓடுறதையும் இந்த சீட்டா கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கு. கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்த சீட்டாவோட கவனம் இப்ப நரி பக்கம் திரும்பிடுச்சு. நரியை துரத்த ஆரம்பிச்சிருக்கு. இந்த குட்டி நரிக்கு இது தேவையில்லாத சீட்டை தானே. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல இந்த நாய் துள்ளி துள்ளி யாருக்கிட்டயோ சண்டை போடுற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமா ஒரே இடத்துல நின்னு ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கு. இது இந்த அளவுக்கு கண் தட்டாம ஒரே இடத்த உத்து உத்து பார்த்து சத்தம் போட்டுட்டு இருக்கே அப்படின்னு தரைய பார்த்தா தரையில கிடக்கிறது ஒரு சின்ன ஆமை. இந்த ஆமைய பார்த்துதான் இந்த நாய் இந்த அளவுக்கு துள்ளிட்டு இருக்கு. ஆனா தூரத்துல இருந்து பாக்குறவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கும், இந்த நாய் எதுக்கு ஒரே இடத்துல ஜம்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு. ஆனா பக்கத்துல வந்து பார்த்தாதான் தெரியும் அது ஒரு ஆமைய பார்த்துதான் இப்படி துள்ளிட்டு இருக்கு. அடுத்தது அந்த வீடியோல ரெண்டு நாய்களை சின்ன கூண்டு மாதிரி இருக்கிற அந்த இடத்துக்குள்ள போட்டிருக்காங்க. இதுல முயற்சி எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு இந்த வீடியோ பார்த்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். 4 பக்கமும் அடைச்சு வச்சிருக்காங்க, இனிமே நம்மளால தப்பிக்க முடியாது அப்படின்னு நினைச்சு உள்ளே அமைதியா உட்கார்ந்திருந்தா உட்கார்ந்துதான் இருக்கணும். ஆனா அந்த நாயோட தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பாராட்டியே ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா அந்த தடுப்புல ஏறி அது நினைச்ச மாதிரியே தாவி வெளியே வந்துடுச்சு. இது நம்மால முடியும் அப்படின்னு இந்த நாயை நம்பிச்சு அது மாதிரியே அது வெற்றியும் பெற்றிருக்கு. ரொம்பவும் புத்திசாலித்தனமான நாய் தான். அடுத்தது அந்த வீடியோல கெத்தா நடந்து வர பூனையை தான் பாக்குறோம். ஒருவேளை இது இந்த பூனையோட தெரு போல. இந்த இடத்துக்கு புதுசா ஒரு மான் வந்திருக்கு. அந்த மான் முன்னாடி இது ஒரு புலி மாதிரி நடந்து போயிருக்கு. மானும் ஆளு குட்டியா இருந்தாலும் கெத்தா நடந்து வரானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பின்வாங்கிருக்கு. சரி இது போதும் அப்படின்னு பூனை வீட்டை பார்த்து நடக்க ஆரம்பிச்சதும் மான் பூனைய ஃபாலோ பண்ணிருக்கு. இத ஓர கண்ணால பார்த்த பூனை மறுபடியும் மானை பார்த்து திரும்பி இருக்கு. அடுத்ததான் இங்க இந்த வீட்டுல பிரிண்டர்ல இருந்து பேப்பர் வெளியே வந்துட்டு இருக்கு. இத அந்த பூனை ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கு. அந்த பேப்பர் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வரும்போது ஒரு சத்தம் கேட்கும்ல, அதை பார்த்ததும் இந்த பூனை அந்த பேப்பரையே அடிக்குது பாருங்க. புதுசா ஏதோ வெளியே வந்துட்டே இருக்குதே அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டிருக்கு போல. பேப்பரை வரவிடாம தடுக்கிறதுக்காக அடிச்சிருக்கு. இங்க இந்த வீட்டுல இருக்கிற பூனை பண்ற சேட்டையை பாருங்க. கண்ணாடி முன்னாடி போய் நின்றுட்டு அந்த பூனை பண்ற மாதிரியே பண்ணுது. இதை அந்த வீட்டுல இருக்கிறவங்க பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கிறாங்க. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல தோட்டத்துக்குள்ள நுழைஞ்ச மானிட்டர் லிசார்டை பார்த்து இந்த நாய் சுத்தி சுத்தி வட்டம் போட்டு ஓடி இருக்கு. இந்த மானிட்டர் லிசார்டு துள்ளி துள்ளி ஜம்ப் பண்ணதுனால இந்த நாய்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இது பிடிக்கவும் செய்யணும், அதை விட்டுட்டு போகவும் முடியாது. சில நேரங்கள்ல இந்த மானிட்டர் லிசார்டு நாயை துரத்தி இருக்கு. இந்த பல்லியை பார்த்ததும் இந்த நாய் ரொம்பவே பரபரப்பாயிடுச்சு. இங்க இந்த வீட்டுல இருக்கிற குட்டி நாயும் குட்டி பூனையும் சண்டை போட்டுக்கிறத தான் பாக்குறோம். ஒரே வீட்டுல வளரும் போது சில சமயங்கள்ல இந்த மாதிரி சண்டை போட்டுக்கும். ஆனா வளர வளர ரெண்டுமே பிரிக்க முடியாத அளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிரும். அடுத்ததான் இங்க இந்த வீடியோல ஆட்டுக்கும் கோழிக்கும் நடக்கிற சண்டையை தான் பாக்குறோம். இந்த ஆடு கோழியை முட்டுறதுக்காக நின்னுருக்கு. இந்த கோழி அந்த ஆட்டோட தலையிலே கொத்திட்டு இருக்கு. ஆடு உருவத்துல பெருசா இருந்தாலும் கோழி அதை பார்த்து பயப்படவே இல்லை பாருங்க. இந்த கோழி நல்ல நறுக்கு நறுக்குன்னு தலையிலே கொத்தி விட்டுட்டு வேகமா ஒரு ஓட்டம் எடுத்திருக்கு. ஆனா இந்த ஆடு இந்த சண்டையை இன்னும் முடிக்கிறதா தெரியல போல. மறுபடியும் கோழியை துரத்திட்டே தான் போகுது. சின்ன கோழி கிட்ட போய் இந்த ஆடு சேட்டை பண்ணிட்டு இருக்கு பாருங்க. அடுத்தது அந்த வீடியோல ரொம்ப திறமையான ஒரு நாயை தான் பாக்குறோம். இந்த நாய்க்குட்டி ஏணிப்படியில எவ்வளவு அழகா ஏறுது பாருங்க. ஏதோ சர்க்கஸ்ல இருக்க வேண்டிய நாய்க்குட்டி போல. நம்மளே உயரத்துல ஏறுறதுக்கு பயப்படுவோம், ஆனா இந்த குட்டி நாய்க்குட்டி எப்படி லாவகமா ஏறுது பாருங்க. அதோட எஜமானர் மேல இருக்கிற தைரியத்துல ஏறுது போல.
அடுத்ததா இந்த வீடியோல நம்ம பாக்குறது இந்த நாய் அதோட குட்டிகளோட சேர்ந்து இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துக்கு இந்த சேவல் நுழைஞ்சிருக்கு. இந்த சேவலை தடுக்கிறதுக்காக இந்த நாய் அது கிட்ட வம்புக்கு போயிருக்கும் போல. ஆனா இந்த சேவல் தடுத்தா நிக்கிற மாதிரி தெரியல, அதுக்கு பதில் அந்த நாயை கொத்தி இருக்கு. இந்த நாய்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக அதோட குட்டி நாயும் சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டே இருக்கு பாருங்க. இந்த பெரிய நாயை உருவத்துல சின்னதா இருக்கிற இந்த சேவல் எதிர்க்கிறது பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வழியா விலங்குகளோட அட்டகாசமான சில வீடியோஸ் தான் பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.